இன்னொரு சந்தோஷம் என்னன்னா, மீரா மேம் திரும்பவும் வேலைக்கு வராங்க. எங்க அவங்க திரும்பவும் வேலைக்கு வர மாட்டாங்களோன்னு நான் நினைச்சிட்டே இருந்தேன். நீங்களே போய் அவங்கள வர சொன்னது ரொம்ப நல்லதா போச்சு சார். மீரா திரும்பவும் ஆபீஸ்க்கு வரது உங்களுக்கு நிஜமாவே சந்தோஷமா? என்ன சார் இப்படி கேக்குறீங்க? அவங்க தானே எனக்கு பாஸ். அதோட அவங்க டாலன்ட் யாருக்குமே வராது. அவங்க வர்றது எனக்கு அவ்வளவு சந்தோஷம். அவங்க உனக்கு பாஸ்ன்றதெல்லாம் முன்னாடி, இப்ப நீயும் பாஸ் தான், ஞாபகம் இருக்கட்டும். ஆனாலும் சார், மீரா மேம் எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காங்கன்னு நானே பாத்திருக்கேன். அவங்க இருந்தாதான் சார் ஆபீஸ்க்கே அழகு. அவங்க ஷெட்யூல் அப்டேட் பண்ணனும். நீங்க உடனே ஐ நோ மீரான்னு சொல்லணும். அவங்க எல்லாரையும் கேள்வி கேட்டுக்கிட்டு அங்கேயும் போயிட்டு வந்துட்டு இருக்கணும். பங்கஜ் சாரும் அவங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கிண்டல் பண்ணிக்கிட்டு பேசிட்டு இருக்கணும். இது எல்லாமே இருந்தாதான் சார் ஆபீஸ்க்கே ஒரு கலை. அத பார்க்கவே அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். நீங்க இந்த சேர்ல உட்காந்து ஆபீஸ பாக்குறதும், நாங்க அங்க எங்க சேர்ல உட்காந்து அதே ஆபீஸ பாக்குறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு சார். நீ ஏதாவது கவுன்சிலிங் சென்டர்லயோ இல்ல ஹீலிங் சென்டர்லயோ வேலைக்கு சேர்ந்திருக்கணும். நிறைய பேஷண்ட்களுக்கு உன்ன மாதிரி டாக்டர்ஸோட சர்வீஸ் அவசியம் இருக்கு. சார், டாக்டர்னு சொன்னது ஞாபகம் வருது. மீரா மேம் அம்மாவை பாத்துக்கிறதுக்கு ஒரு ஹோம்லெஸ் போட்டா அவங்களுக்கு வசதியா இருக்கும்ல சார்? மீராவும் சொன்னா ஏற்கனவே இருந்த ஹோம் நர்ஸ் வரது இல்லையா? புது ஹோம் நர்ஸ் பாத்துட்டு இருக்காளா? எங்க சித்தியும் நர்ஸ் தான் சார். நான் வேணா எங்க சித்தி கிட்ட கேட்டு பாக்கட்டுமா? அவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது கிடைப்பாங்களான்னு. குட் ஐடியானோ, கேட்டு பாரு. சரிங்க சார், அப்ப நான் கிளம்புறேன். மேடம். என்ன மேடம், வந்த வேலையை மறந்துட்டீங்களா? ஆட்டோகிராஃப் பிளீஸ். உனக்கு நடந்த அநியாயத்துக்காக மட்டும் இந்த ப்ரமோஷன் உனக்கு தரல. அதை விட முக்கியமான ஒரு காரணம், யூ டிசர்வ் திஸ். தேவநந்தினி சார்ஸ்க்கு நீ வேணும் அனு. வேற எதை பத்தியும் யோசிக்காம சைன் பண்ண. எஸ் அனு, யூ ஆர் அ பாஸ் நவ். வர மண்டே யுவர் ஆபிஷியல் ஜாயினிங் டே. தேவநந்தினி சரஸ் டிபார்ட்மெண்ட் இனிமே உன்னோடது. எனக்கு, சந்திராவுக்கு, அம்மாவுக்கு தவிர வேற யாருக்கும் நீ ரிப்போர்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, இன்க்ளூடிங் மீரா. இனிமே நீ எப்ப வேணா ஆபீஸ்க்கு வரலாம், போலாம். நோ டைமிங்ஸ், நோ குவஸ்டின்ஸ், நோ கண்ட்ரோல்ஸ். தேவநந்தினி யூனிட் என்ன டெலிவரி பண்ணதுங்கிறது மட்டும்தான் இம்பார்ட்டன்ட். So from Monday onwards, you are the head of Devanandan department. Congratulations, Anu. Thank you, sir. All the best, Anu. சூரியனை யாராச்சும் கையால மறைக்க முடியுமா? இல்ல காத்ததான் யாராச்சும் நிறுத்த முடியுமா? நடக்கிறது நடக்கட்டும் புஷ்பா, நம்ம கையில எதுவும் இல்ல. இன்னைக்கு ஆத்தா உனக்கு நல்ல செய்தி சொல்லி அனுப்பியிருக்கா தாயி. என் பொண்ணு வாழ்க்கை இனிமே எப்படி இருக்க போகுதுன்னு நீ யோசிக்க வேண்டிய அவசியமே இல்ல புஷ்பா. அவளுக்கு மாங்கல்ய பாக்கியம் நெருங்கி வந்துருச்சுமா. அம்மா, நிஜமாவா சொல்றீங்க? நான் சொல்லலம்மா, இது ஆத்தாவோட வாக்கு. வட பாயசத்தோட சாப்பாடு போடுற வேலை வந்துருச்சு மகளே, தயாராரு. சகல சம்பத்தும் உன்னை தேடி வரப்போகுது. உன் கை பக்கத்திலேயே இருக்குமா. சகல சம்பத்தும் கெட்டியா புடிச்சுக்கும். ஆத்தா உன் கூடவே இருப்பான். வட பாயசத்தோட சாப்பாடுனா கல்யாண சாப்பாடு. அம்மா, உன் வாக்கு சீக்கிரமே பலிக்கட்டும்மா. உன் பொண்ண ஆத்தாவை கும்பிடு சொல்லு, அவ நல்ல வழி காட்டுவா. சரிம்மா. ராஜயோகம் தேடி வருது மகளே, யாரும் அதை தடுக்க முடியாது. மனுஷங்க கணக்கு மீறினதுதாமா ஆத்தாவோட கணக்கு.
அத மட்டும் மறந்துடாத. ராஜயோகம் கூடி வரும்போது ராஜினாமா செய்ய முடியாது மகளே. ஆத்தாவுக்கு எல்லாம் தெரியும். அவ சொல்றது தப்பவே தப்பாது. மொழிக்கு முதல் எழுத்து அகரம் தாயி. உன் பொண்ணுக்கு வரப்போற அதிர்ஷ்டமும் அகரத்துலதான் வரப்போகுது புஷ்பா. அகரத்துல வர்றவன் அவளை சிகரத்துக்கு கொண்டு போக போறான். சகல சம்பத்தும் அவளுக்கு கிடைக்க போகுது. அகரத்தில் பெயர் கொண்டவன் அவளை தங்க தாம்பால தட்டுல வச்சு தாங்க போறான் மகளே. இது நடக்கும்போது ஆத்தாவை நினைச்சுக்கோ. எங்கடி போயிருந்த? ரம்யா கூட பேசிட்டு இருந்தேம்மா. சாமியோட அம்மா வந்துட்டு போனாங்களே பாத்தியா? சித்தி வந்தாங்களாமா? சாமியோட அம்மா வந்துட்டு போனாங்களே பாத்தியான்னு கேட்டா நீ சித்தி வரலையான்னு கேக்குற? எனக்கு ராஜயோகம்னு சொல்லிருப்பாங்களே, சீக்கிரம் கல்யாணம்னு சொல்லிருப்பாங்களே. ஆமாண்டி, அவங்க சொன்னது நீ கேட்டியா? அப்படியே சொல்ற. உனக்கும் வேற வேலை இல்ல, அந்த சாமியடி அம்மாக்கும் வேற வேலை இல்ல. ஐயோ அனு, சாமியடி அம்மா தப்பா பேசாத. நான் எங்கம்மா தப்பா சொன்னேன்? அவங்க அததான் சொல்லிருப்பாங்கன்னு சொன்னேன், அது தப்பா? இப்படி எல்லாம் பேசாத அனு, அவங்க சொல்றது அப்படியே நடக்குது. சரிம்மா, நான் பேசல. அனு, அகரத்துலதான் பேர் வருமாண்டி. அகரம்னா காதலே வாங்கிக்கலாவ. வீட்டில் நான் ஹெல்ப் பண்ணுறேன். சார், மீரா மேம் வீட்டுக்கு ஒரு நர்ஸ் கேட்டிங்களே, நான் கூட என் சித்தி கிட்ட சொல்றேன்னு சொன்னேனே. எஸ், இப்போதோ ஒரு ஏஜென்சி கிட்ட பேசினேன். ஐயோ, ஃபைனலைஸ் பண்ணிட்டீங்களா? நோ, நீ முதல்ல உட்கார் அனு. இப்படி ஏஜென்சி மூலமா போறது எனக்கு அவ்வளவு பிடிக்கல. எதுக்கும் இருக்கட்டும்னு விசாரிச்சேன், அவ்வளவுதான். உன் சித்தி என்ன சொன்னாங்க? அவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் இருக்காங்களா? எங்க சித்தியே வரேன்னு சொன்னாங்க சார். அவங்க பேர் பூரணி. வாவ், தட்ஸ் எ கிரேட் நியூஸ். எஸ் சார், எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. அது உங்ககிட்ட சொல்லலாம் தான் வந்தேன். ஏஜென்சினா அடிக்கடி நர்ஸ மாத்திட்டே இருப்பாங்களேன்னு யோசனையா இருந்தது. இனிமே அந்த கவலை இல்ல. இப்பதான் நிம்மதியா இருக்கணும். ரொம்ப தேங்க்ஸ். இப்பவே இதை மீரா கிட்ட சொல்லிடுறேன். எனக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுன்னே தெரியல சார். Thank you so much. நான் உங்க வீட்டுக்கு வந்து
உங்க அம்மா கிட்ட சொன்னல I will be there for you. அப்படினா நானும் உங்க வீட்ல ஒருத்தன் தானே. சோ இந்த தேங்க் யூ பிசினஸ் எல்லாம் வேணாம். Got it? Okay. See you Meera. Take care. Thank you Anu. இந்த தேங்க் யூ கார்த்தோ நான் உங்க வீட்ல ஒருத்தி இல்லேனா சார்? சச்ச அப்படி இல்ல Anu. சும்மா சொன்னேன் சார். ஆக்சுவலி உங்களுக்கு ஹெல்ப் பண்ண எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்ததுக்கு நான் தான் சார் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். இப்போ தேங்க்ஸ் சொல்றியே? அப்ப நான் உங்க வீட்ல ஒருத்தன் இல்லையா? என் கூட சாப்பிட மாட்டியானோ சார், இன்னொரு பிளேட் கொண்டு வரட்டுமா? இல்லை மேம், நாங்கள் ஷேர் பண்ணிக்கிறோம். நீங்கள் இருக்கிறது தெரிஞ்சிருந்தா உங்களுக்கும் சேர்த்து கொண்டு வந்திருப்பேன் மேடம். பரவாயில்ல எஃப்எம், இதுவே எங்களுக்கு போதும். சரிங்க மேடம், கமான் அண்ணு. மீரோ ஆஃபீஸ்க்கு வந்து ஒர்க்கை ரிசீவ் பண்ணிட்டான்னா எல்லாமே கொஞ்சம் நார்மல் ஆகிடும். அப்போ தான் என்னால் நிம்மதியாக சாப்பிட முடியும். சார், சாப்பாடு என்ன சார் பண்ணுச்சு? என்னைக்கும் நம்மளை சுற்றி பிரச்சனை இருக்க தான் செய்யும். அதுக்காக சாப்பிடாம இருக்க முடியுமா? நல்லா சாப்பிடுங்க சார். அப்புறம் கிண்டல் பண்ணாதீங்க சார். சாப்பாட்டுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குன்னு எங்க அப்பா அடிக்கடி சொல்வாரு. அந்த மரியாதையை தரலன்னா அன்னபூர்ணை கோச்சுப்பாளாம். சந்திரா சின்ன பையனா இருக்கும் போது சாப்பிட ரொம்ப அடம் பிடிப்பானா, அப்ப அம்மாவும் இப்படிதான் சொல்லி பயமுறுத்துவாங்க. இப்ப நான் உங்களை என்ன பயமுறுத்தவா செஞ்சேன்? எங்க அப்பா சொல்லுவாருன்னு சொன்ன. ஒரு அக்கறையில சொன்னா அந்த அக்கறைக்கு பேர் தான் பயமுறுத்துறது. அனு மேடம் சொன்னாங்களே, எனக்கும் பசியே இல்ல, ஆனா நான் எனக்காக தான் சாப்பிடுறேன். அப்புறம் பங்கஜி, வேற என்ன விசேஷம்? மீராஜி. எஸ் பங்கஜ், அந்த ப்ராப்ளம் சால்வ். இனிமே மீரா நிம்மதியா வலைக்கு வரலாம். அவங்க அம்மாவை பார்த்துக்க ஒரு நர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணிருக்கேன். மீரா அம்மா இவ்வளவு மோசமான நிலையில இருக்காங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது பங்கஜ். ஏன் மீரா அதை மறைச்சானே தெரியல. நீயாவது என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாமே பங்கஜ். அவங்களே சொல்ல விருப்பப்படலைங்கிறப்போ நான் எப்படி சார் சொல்ல முடியும்?
பர்சனல் விஷயம் எதுவும் ஆபீஸ்க்கு வரக்கூடாதுங்கிறது அவங்களோட பாலிசி. அதோட முன்னாடி நீங்க இதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் கட்டதே இல்லை சார். இப்ப மாறிட்டேன் சொல்றியா? எஸ், நான் மாறிட்டேன். நான் மாறிட்டேன் தான் பங்கஜ். நல்ல விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்கிறதுல தப்பு இல்லையே. கரெக்டானு 100% கரெக்ட் சார். மீரா மேம் வந்தாதான் ஆபீஸ் கம்ப்ளீட் ஆகும். சாப்பாடா? மீரா பண்ண ரொம்ப தப்பு தானே? நம்ம கம்பெனிக்காக மீரா எவ்வளவு பண்ணிருக்கா. சோ நீங்க எடுத்ததும் சரியான டிசிஷன் தானே? எஸ் சந்திரா, மீராவுக்கு பர்சனல் லைஃப்லயும் கொஞ்சம் டென்ஷன் எடுத்திருக்க எனக்கே நேத்து தான் தெரியும். அவ அப்படி நடந்துகிட்டதுக்கு அதனால வந்த தடுமாற்றமும் ஒரு காரணம். அந்த பிரச்சனைக்கும் ஒரு சொல்யூஷன் ரெடி பண்ணியாச்சு. சோ எவ்ரிதிங் வில் பி ஆல்ரைட் சூன். அண்ணா, அந்த ப்ராஜெக்ட்ன அதுவும் நம்ம கைக்கு வர எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. நம்மளை ஏமாத்தி கோட் பண்ண கம்பெனியோட இன்னபிலிட்டிஸ் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்களுக்கு மெயில் அனுப்புனேன். அதோட நம்ம கம்பெனியோட பாஸ் ஹிஸ்டரி எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன். கன்சிடர் பண்றதா மெயில் ரிப்ளை பண்ணிருக்காங்க. சோ அந்த ப்ராப்ளமும் ஆல்மோஸ்ட் சால்வ். யூ கிரேட் நே, யூ ஆர் ரியலி கிரேட். உங்ககிட்ட இருந்து நிறைய கத்துக்கணும். அனுவும் மீராவும் திரும்பி வேலைக்கு வரதுங்கிறது நம்ம கம்பெனிக்கு ரொம்ப நல்ல நியூஸ். We should be on the track at the earliest. சந்திரா, ஒரு டெண்டர்னால என்னெல்லாம் பிரச்சனை பாத்தியா? ஆமாண்ணே. ஆனா அனு மேல தப்பே இருக்காதுன்னு எனக்கு தோணிட்டே இருந்ததுன்னு. She is really talented. அவளோட காமன் மேன் பெர்ஸ்பெக்டிவ் பக்கவா கிளிக் ஆகுதுன்னு. இந்த குப்பை ப்ராஜெக்ட்ல கூட அவ சொன்ன ஐடியாலாம் சான்ஸே இல்லைண்ணே. I was really impressed.